குழந்தைகளா, இன்றைக்கி நம்ம தமிழ் பார்க்கலாம். எல்லோரும் தமிழ் புக் எடுத்துக்கோங்க, பக்க எண் 16 எடுங்க. இந்த பக்கத்தில் பாருங்கள், ஒரு சின்ன கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆதிரையின் பெட்டியில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து நிறையா பொருட்கள்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. நாமளும் நிறையா பொருட்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி பாசி வளையல் ஏதாவது சங்குகள் இருந்தால் சேர்த்து வைப்போம், காசு சேர்த்து வைப்போம், அது மாதிரி சேர்த்து வைப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த பொண்ணும் சில அவங்களுக்கு பிடிச்ச சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த கதையில் கொடுத்துருக்காங்க. இவள் ஆதிரை சின்ன சின்ன பொருட்களை தேடி தேடி சேர்த்து வைப்பாள். இது ஆதிரையின் பெட்டி. எத்தனை பொருட்கள் பாருங்களேன், ஆதிரையோட பெட்டி எவ்வளோ பொருள் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்கள், இறகு இருக்குது, காஞ்சி போன இலை இருக்குது, கலர் கலராக பேப்பர் இருக்குது, பாசி இருக்குது, இங்கே பாருங்கள் சாக்லேட் பேப்பர் இருக்குது. இது மாதிரிலாம் நாமளும் சேர்த்து வைப்போம் பார்த்தீங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க, சேர்த்து வைக்கிறது நல்லது தானே, அதெல்லாம் நம்மளோட ஞாபகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஞாபகமாக வைக்கிறது தான் நம்ம சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வைத்ததை பற்றி எழுதி வைப்பது ஆதிரையின் வழக்கம். அவங்க என்னென்ன பொருட்கள் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நோட் போட்டு எழுதி வைப்பாங்களாமா. என்னென்னு பார்க்கலாமா. நீல நிற இறகு, வளவளப்பான கூழாங்கல், வண்ண வண்ண மணிகள், சொரசொரப்பான கிளிஞ்சல், பளபளப்பான கோழி குண்டுகள், வண்ண வண்ண தாள்கள், சிறிய பெரிய கொட்டைகள். பாருங்க, நீல கலரில் இறகு இருக்குது. கூழாங்கல் அப்படின்னா அந்த ஆத்திரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டாக ஒரே மாதிரி வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த கல் பாருங்கள். அடுத்து வண்ண வண்ண மணிகள், பாசிலாம் அந்து போச்சு அப்படின்னா இருக்கணும், அதான் சேர்த்து வச்சுருக்காங்க. சொரசொரப்பான கிளிஞ்சல், இதுவும் ஆத்திரிலாம் இருக்குமே. பளபளப்பான கோழி குண்டுகள், கோழி குண்டு விளையாடுவாங்க தானே அது. அடுத்தது பாருங்கள், வண்ண வண்ண தாள்கள், பேப்பர் வச்சுருக்காங்க. சாக்லேட் பேப்பர்லாம் சாப்பிட்டு நம்மளாம் தூக்கி போடாமல் சேர்த்து வைப்பாங்க பார்த்திங்க, அதை பாருங்கள் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. கடைசியில் பாருங்கள், சிறிய பெரிய கொட்டைகள், நம்ம சாப்பிட்டுட்டு போடுற கொட்டை, கீழே இல்லை இந்த மரத்தோட விதையெல்லாம் விழுகும் பார்த்திங்களா, அதையெல்லாம் கூட அவங்க அழகாக சேர்த்து வச்சுருக்காங்க. ஞாபகமாக இருக்கும் தானே இதெல்லாம், அதுக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. இதுபோல் நீங்களும் சேகரிப்பது உண்டா, அவற்றை பற்றியும் எழுதலாமே. இந்த பாக்ஸ்க்குள்ளே இது மாதிரி நீங்களும் என்னென்ன பொருட்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு எழுதுங்க. ஓகேவா? இப்போ எல்லோரும் பக்க எண் 17 பாருங்கள். ஆறு வேறுபாடுகளை கண்டுபிடித்து வட்டமிடுக. இங்கே பாருங்கள், ரெண்டு பிக்சர் இருக்குது, இந்த ரெண்டுக்கும் ஆறு டிஃப்ரென்ஸ் நாம் கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே மூணு லீஃப் மாதிரி தெரியுதுங்களா, ஆனால் இங்கே எவ்வளோதான் இருக்குது, ரெண்டு தான் இருக்குது, அப்போ இது ஒரு டிஃப்ரென்ஸ் கரெக்டா. அடுத்து இதை பாருங்கள், இது இந்த சைடில் இருக்குது, இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட் டூவா. தேர்ட் ஒன் பிக்சர் பாருங்கள், என்ன கலரில் இருக்குது, கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா, இது வேறு கலர் இது வேறு கலர், அப்போ இது த்ரீ. அடுத்தது பாருங்கள், இங்கே இந்த பிக்சர் இருக்குது, இங்கே அந்த பிக்சரே இல்லை, அப்போ இது நம்பர் ஃபோர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டுக்கும் அதே மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ நம்பர் ஃபைவ். லாஸ்ட் ஒன் பாருங்கள், இதில் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே டூ டாட்ஸ் தான் இருக்குது, இங்கே எத்தனை டாட்ஸ் இருக்குது, இங்கே த்ரீ டாட்ஸ் இருக்குது, அப்போ இது நம்பர் சிக்ஸ். சிக்ஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா, இது உங்கள் புக்கில் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. உற்று நோக்கு சேர் உருவாக்கு. இங்கே பாருங்கள், தனித்தனியாக சில இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இமேஜஸ்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிக்சர் மாதிரி ஒன்று உருவாகுது சரிங்களா. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு அவங்களே சில பிக்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பவுலில் பாருங்கள் லட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கலாம், இங்கே பாருங்கள் ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. பல்வேறு உருவங்களை உருவாக்கி மகிழுங்கள். இது மாதிரி இல்லாமல் இங்கே கொடுத்துருக்கிற இமேஜை வச்சு நீங்கள் வேறு என்னென்ன மாதிரி வேணாலும் இந்த கேப்பில் வரையலாம். பாருங்கள், நான் ஒன்று வரைகிறேன், இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, காளான் மாதிரி தெரியுதுங்களா. பாருங்கள், இந்த செமி சர்க்கிளை மேலே வச்சு இந்த ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கிறத கீழே வைக்கவும் இது எப்படி தெரியுது, காளான் மாதிரி தெரியுதுங்களா. இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரிலாம் பிக்சர் வரையணுமோ இங்கே கொடுத்துருக்குற இமேஜை வச்சு இங்கே வரைஞ்சி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா குழந்தைகளா. இப்போ எல்லோரும் பக்க எண் 18 பாருங்கள். குட்டி குரங்கின் ஒரு நாள்,
இங்கே ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. குரங்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, குரங்கு என்னென்ன பண்ணும், ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்குமா, மரத்தில் எரு பழம் சாப்பிடும். அது மாதிரி இங்கேயும் ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி கதை கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த குரங்கு. டிக் குரங்கு நானே, குதித்து வந்துடுவேனே. இங்கே பாருங்கள், இந்த குரங்கு என்ன சொல்லுது, நான் தான் குட்டி குரங்கு, நான் எப்படி வருவேன், குதிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு, உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன். குரங்கு நல்லா மரம் இருந்தானே, குரங்கு என்ன பண்ணும், மரத்துக்கு மரம் ஈஸியாக தாவிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த தென்னை மரத்தில் ஏறுது, ஏறிட்டு என்ன பண்ணுமா, அதுலேருந்து அழகாக சறுக்கி வந்துடுவேன், உச்சிக்கே போயிட்டு நான் கீழே சறுக்கி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்தது பாருங்கள், உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன். குரங்கு பழம் சாப்பிடும் தானே, அந்த நாவல் இங்கே பாருங்க, கையில் நாவல் பழத்தை வச்சு என்ன பண்ணுமா, பந்து மாதிரி அதை உருட்டி விளையாடுமாம்மா. அடுத்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க, சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன். அடுத்தது வாழைப்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாழைப்பழத்தை அது உரிச்சு, குரங்கு வாழைப்பழம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா, அழகாக தோல் உரிச்சு சாப்பிடும் பார்த்தீங்களா, நாம் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரியே குரங்கு சாப்பிடும். அடுத்தது பாருங்க, ஒரு மரத்தில் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது, நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். குரங்கு நல்லா என்ன பண்ணும், சேட்டை பண்ணிகிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரம் கூட அமைதியாகவே இருக்காது. மரத்தில் மரம் ஏறும், பழம் சாப்பிடும், அதில் விழுதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மரத்தில் எந்த மரத்தில் விழுது இருக்கும், ஆலமரத்தில் விழுது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரத்தில் விழுதை பிடிச்சி என்ன பண்ணுவேன், ஊஞ்சல் மாதிரி நல்லா ஆடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு சொல்லுது. குழந்தைகளா இப்போ எல்லோரும் பக்கையன் 19 பாருங்கள், வேரில் பழுத்த பெரிய பழா வேண்டும் அளவு தின்றிடுவேன். குரங்கு என்ன சாப்பிடும், பழம்தான் எல்லாமே சாப்பிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு, நாவல் பழத்தை உருட்டி விளாண்டுட்டு இருந்துச்சு, அடுத்து வாழைப்பழம் சாப்பிட்டுச்சு, இப்போ பாருங்கள் பலாப்பழ மரத்துக்கு போகுது. கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பலாப்பழத்தில் பழுத்த பலாப்பழமாக பார்த்து அதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் பழம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு சொல்லுது. குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன். குரங்குக்கு போய் ஏதாவது பாத்ரூம் கட்டி வைப்பாங்களா, இல்லை தானே, அது எங்கே குளிப்பாங்க, அவங்க எல்லாருமே ஆற்றுல குளத்தில் தானே குளிப்பாங்க. அதே மாதிரி இந்த குரங்கு என்ன பண்ணுமா, குளத்தில் போய் ரொம்ப ஜாலியாக குளித்து நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தண்ணி எப்படி இருக்கும், குளத்தில் சூடாக இருக்குமா, பகல் டைம் வெயில் வந்துச்சு அப்படின்னா தான் சூடாக இருக்கும், காலையில் எப்படி இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணியில் நான் ரொம்ப ஜாலியாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு சொல்லுது. வளைந்த கிளையில் வாழை சுற்றி தலைகீழாக தொங்கிடுவேன். இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் எப்படி தொங்குதுன்னு பாருங்கள், தலைகளாக தொங்குது பார்த்தீங்களா, அதோட வாழவே மரத்தில் டைட்டாக சுருட்டி தலைகீழாக தொங்குது பாருங்கள். அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்துடுவேன். அவங்க அம்மா அவங்களோட இருப்பிடத்துக்கு வரங்காட்டியும் இந்த குரங்கு என்ன பண்ணிருமாம்மா, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருமாம்மா. இந்த கதை உங்களுக்கு புரியுதுங்களா, ஒரு குரங்கு அதோட ஒரு டேல என்ன பண்ணுது, என்னென்ன செயல் செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க.